ஃபார் தட் மை பிரதர். அண்ட் வந்து ப்ரெஸ்காரன் சொல்கிறதுக்காக இல்லை, நீ நிறைய பேர் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க படத்தை பற்றி. அன்னைக்கு படம் பார்த்துட்டு ஸ்டாண்டிங் ஓவியேஷன்லாம் கிடச்சிது, நானும் பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா ஃபார் தட். எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்டில் மனிதனாக கனெக்ட் ஆகிறது வந்து கண்டென்ட் தான். ஒரு ஹீரோ வச்சு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி காமெடி பண்ணி கதை எப்படி ஓகே பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. அது கேட்கும் போது அது சுவாரஸ்யமாக இல்லை. கண்டென்ட்டாக தேடும் போது ஈஸ்வர் கார்த்திக்னு ஒருத்தர் வந்து கண்டென்ட் தாண்டா வேணும் தான் வச்சுக்கங்கடான்ட்டு ஒரு 800 பேஜ் புக்கு லெட்டர் ஒன்று கொண்டாந்து கொடுத்துட்டு இதுதான் சார் ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டு, உங்களுக்கு ஓகேன்னா இன்னும் 2 டிராஃப்ட் பண்ணுவேன்னு சொல்லி கடைசியாக முடிக்கும் போது ஒரு 4500 பேஜ் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கதையை வந்து கொடுக்குறாரு. ஒரு சூட்கேஸ்க்குள்ளார எவ்வளோ வைக்க முடியுமோ அது மாதிரி ஒரு 5 மடங்கு வச்சு மூணாக கூட மூடாத மாதிரி தான் இருக்கும் அந்த படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஈஸ்வர் ஃபார் தட். இதில் வந்து ஃபுல் ஸ்டஃப்டு தான், லேகுக்கெலாம் வேலையே கிடையாது. எடிட்டர் வந்து வெரி ஹாப்பி. ஆல்ரெடி அவர் நம்ம நண்பர் படத்தில் எடிட்டராக இருந்தால் கூட எடிட்டர் வந்து இந்தியாவுக்கே ஒரு முக்கியமான எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், மிஸ்டர் அனில் எடிட்டர். இஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஃபஸ்ட் டைமர் தான். ட்ரைபாடு போட்டு இங்கே வரைக்கும் வந்திருக்கேன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு இந்தியா லெவலில் ஃபேமஸாக வருவார். ஈவன் டைரக்டர் சொல்கிறேன், டைரக்டர் வந்து ஒரு இந்தியா லெவலில் ஃபேமஸாக வர்றதுக்கான திறமை இருக்கிறவர் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டைமராக சேர்ந்து உங்கள் முன்னாடி வந்து ஒரு படம் பண்ணிவிட்டு அந்த மேடையை வந்து ஏறி பேசுகிறதுக்கு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு, சரி நம்மெல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, என்ன இப்போ தப்பாக பேசினா கூட மன்னிச்சிட போகிறாங்க, இந்த பழைய நியூஸ் ப்ரெஸ் கார்டை காட்டி தப்பிச்சிடலாம், இல்லை போலீஸ்கிட்ட காட்டுவோம்ல நைட்டில். டிடிக்காக உங்கள் எல்லாருக்குமே சில சீனியர்ஸ்க்கு இப்பயும் ஃபோன் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த நம்பிக்கையில் பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்கள் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்குறீங்க. ஸ்டேஜில் சம்திங் பண்ணி பேச தெரில, அதை உண்மையாக பேசிட்டேன். ஸோ தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுங்கள். கண்டென்ட்டை மட்டும் நம்பி ஒரு படம் எடுக்கலாம், அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு படம் கூட ஒரு 30 கோடி வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தில் 2 முக்கியமான ஆள் வந்து மிஸ்டர் பாலாஜி அண்டு இன்க்ளூடிங் எஸ் என் ரெட்டி சார். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் டைம் இருக்கான பேரியர்லாம் வந்து சொல்லி அதை ஈஸ்வர் சார் கொண்டு வந்த ஸ்கிரிப்ட் மாதிரி தான் அது, ஒரு 4500 பேஜ் போகும். அது ஃபஸ்ட் டைமருங்கிறதுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு அடி இருக்குது, அந்த அடி வந்து ரொம்ப வலிக்கும். அந்த அடியெல்லாம் தாண்டி மேடை ஏறிட்டோம் நாங்கள். அந்த மேடையில் தொடர்ந்து இருக்கணும்னா கண்டிப்பாக அவங்க ஆசீர்வாதமும் அண்டு அவங்க அனுதாபம் வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சார், நன்றி. ரிலீஸ் கொஞ்சம் தவறிடுச்சு அது, எனி மிஸ்டேக் அஃப்கோர்ஸ் எஸ் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் ஆஸ் அ டிரெக்டர். பிகாஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் அண்ட் ஆல் த ரிவ்யூவர்ஸ் ஆடியன்ஸ் அவங்க எப்பவுமே சரின்னு நான் பார்ப்பேன். ஏன்னா பிகாஸ் நம்ம கருத்தை யாருக்கிட்டே திணிக்க முடியாது, உங்கள் கருத்தையும் யார்கிட்டையுமே உங்கள் இதில் ஏன்னா பிகாஸ் இங்கே தாட் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு கருத்து சொல்லும் போது எனக்கு பெங்குயின்லேருந்து வரும்போது என் தலையில் குட்டி ஓகே இப்படி எடுக்கக்கூடாது, இது இட் வில் நாட் ஒர்க் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நான் வந்து பேக்ரவுண்ட் அப்படி, நான் கார்ப்ரேட்டில் ஒர்க் பண்ணேன், கொஞ்சம் இதில் நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். இப்போ கார்ப்ரேட்டில் அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, என்னதான் ப்ராடக்ட் எப்படி இருந்தாலுமே அந்த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்வாங்க. ஹோட்டலுக்கு போனாலும் அது நல்லா இல்லை, சூப்பர் ஃபுட்டே வைங்க, நல்லா இல்லைன்னா எஸ் இஸ் ரைட், அது மறுபடியும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு. அப்படி தான் நான் ஆடியன்ஸை பார்க்குறேன், கிளியர் சொல்லியே போட்டேன். அப்படி வந்த படம் தான் ஜீப்ரா. ஒரு 4 செருத்துக்குள்ளே ஆரம்பித்து நானும் இவ்வளோ அப்பப்போ பேசுவோம். எங்கள் கதை இந்த ஜீப்ரா உருவானதே பாதி டீ கடையிலேயே அண்ணா நகர் பார்க்லேயும் தான், அங்கே தான் ஆரம்பிச்சது. ஸோ எல்லாம் பேசிட்டு ஒரு அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த பவுண்டுக்கு கொண்டு போய் கொடுத்து நரேஷனோ இல்லைன்னா படித்தாங்கன்னா ஓகே ஆகிடும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ட் வந்தது. ஆனால் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஏன்னா நான் -1 இருக்குது, எப்பவுமே அது இருக்கும் எனக்கு. எந்த படத்துலேயும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், இப்போவும் அது எனக்கு இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு போய் முதல் பாலா சார்கிட்டையும் தினேஷ் சார்கிட்டையும் ஃபஸ்ட்டு நைட்டு நான் நரேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் அரௌண்ட் 11:30 முடிஞ்சுது. ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, நான் வெளியில் வந்துட்டு வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு ஒரு 11:50 போல் கூப்பிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து செக்காக கொடுத்தாங்க. என்னால் நம்பவே முடியல, என்னால் ஏன்னா இதெல்லாம் பழைய காலத்தில் நடக்கும், அதாவது சௌத்ரி சார் கொடுத்தாரு அதெல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கோயிலில் ஒரு சிவன் கோயிலில் வச்சுட்டு சாமி கூப்பிட்டுட்டு நைட் 1 மணிக்கு எடுத்துகிட்டு போய் என் ஒய்ஃப் தூங்கிட்டாங்க, போய் எழுப்பியுமா இந்த மாதிரி படம் கிடச்சிருச்சுமா அப்படின்ற. பிகாஸ் ஆஃப்டர் தட் அந்த இதில்
அவங்க ஒன்னே வந்து சொன்னாங்க திரும்பி வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்பதான் எனக்கு இன்னும் டவுட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இல்ல அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க போல இருக்கு, இது கண்டிப்பா வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் செக்க டெபாசிட்டே பண்ணல, ஒரு பயத்துல வச்சிருக்கேன். அவங்க கூப்பிடட்டும் பார்க்கலன்னு ஒரு 20 days கழிச்சு அவங்களே கூப்பிட்டு, என்ன பிரதர் இன்னும் எங்களுக்கு இது ஆகல, கிரெடிட் இது டெபிட் ஆகல போடலையா அப்படின்னாங்க. இல்லைங்க நீங்க இன்னும் கன்ஃபார்மா சொல்லுங்க. ஆனா நம்ம பண்றோங்க, நீங்க என்னங்க நீங்க அந்த அவள் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க டீமான்னாங்க. எனக்கு என்ன விடவே நான் சொல்லணும், என்னை விட கண்டென்ட் ரொம்ப நஷ்டத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு. ஆனா இந்த ப்ராடக்ட்டும் நாங்களும் ஏன்னா இதுல ஒர்க் பண்ண டீம் 70% இங்க இருக்கிறவங்க தான், நாங்க தான் இந்த மண்ணுக்கு தான் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஆடியன்ஸை மைண்டில் வச்சு. ஏன்னா நான் இங்கே படம் பார்த்து வளர்ந்தவன், நான் திண்டுக்கல் தான் சொந்த ஊர், ஸோ இங்கே பார்த்து வளர்ந்தது. அதனால் இங்கே இருக்க ஆடியன்ஸை நெருக்கி எழுதும் போது கொஞ்சம் அது பார்டர் தாண்டும்போது அவங்களோட கல்ச்சரையும் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தான் எழுத வேண்டியதாக இருந்தது. அதனால அது ஒரு மேக்அவுட் பண்ணி இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க இந்த படத்தை வந்து, எனக்கு ஒரு சின்ன ஒரு 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 கான்ஃபிடென்ட்ன்றது இருக்குது, படம் நல்லா வந்திருக்குன்னா. அது ஒரு ஆடியன்ஸை பப்ளிக் ஃபோரமில் ஒன்று வைக்கும் போது டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருக்கும். இந்த ஹாலிலே எக்கச்சக்கர் ஒருத்தவங்களுக்கு இது பிடிக்கும், நூடுல்ஸ் பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்ன்ற மாதிரி தான், ஒரு ஒரு இது பிடிக்கும், ஜானர் பிடிக்கும். ஆனால் இதை நான் தியேட்டரில் போய் பார்க்கும் போது ஒட்டு மொத்தமாக எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணது வந்து ஐ எம் ரியலி ஃபீலிங் பிளெஸ்டுங்க. சீரியஸ்லி தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன், ரொம்ப நன்றி. என்னுடைய காஸ்டியூம் வந்து இது, என்னோடய இது இது, என்னோடய மேக்கப் மேன் காஸ்டியூம் இது, இதெல்லாம் சொல்கிற மாதிரியாக இருந்தால் உங்களை அவாய்ட் பண்ணிடுங்க, நாங்கள் அதெல்லாம் பண்ணியிருப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு நாளும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு எங்கூர்காரங்க தான், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு. பொதுவாக ஒரு படம் எப்படி இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன், இருக்கு அப்படின்னு ஒரு எழுதி எழுப்பாங்க. எவ்வளோ லாபம் வந்தாலும் அது ஒரு 10 மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்தோடனே வந்து கை கொடுத்து படம் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பாலா சார், நேற்று டெல்லியில் ஹவுஸ்ஃபுல் சார், ஹிந்தி டப்பிங் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை சார் தெலுங்கு ஹவுஸ்ஃபுல் சார் அப்படின்னா, என்னடா அது நியூஸுக்கு இப்படி அள்ளிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னா, சரி சார் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா 1000 ஸ்க்ரீன் போட்டிருக்காங்களாம்மா இந்த படம், பெரிய விஷயங்க. இங்கே என்னுடைய அன்பு தம்பி சத்திய தேவன் நான் வருகன்னு வரவே இருக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு டெடிக்கேட்டடான ஆக்டர் இங்கே வந்து பேசினார், தமிழ் சரியாக தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு. என்ன எவ்வளோ வருஷமாக தெலுங்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், 15 2008 நடிச்சிட்டு இருக்கிற தெலுங்கில் போனோன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்தரைக்கு நமஸ்காரம். அதோடு கட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வேறு அறகுறை, இதை வச்சுட்டு எதையோ பேசி ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட்டு பிக்சரில் ஆக்ட் செஸ்னப்படு நான் ஜரூருங்க கன்ஃபார்மாக தெலுங்கில் மாட்டலாட்டான், இப்படியே 15 சொல்லிட்டு பேசுறது இல்லை. அதில் என்னென்னா நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர். அதில் இன்னொரு என்ன கம்ஃபர்ட்னா, இந்த ப்ராம்ப்டிங்கில் நடித்து பழகிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு மொழி ஈஸியாக கற்றுக்க மாட்டேன், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும், ப்ராம்ப்டிங்கில் அடிச்சு விட்டுலாம்யா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. யாரோ ஒருத்தர் டப்பிங் பேச போகிறாங்கள அவங்க பாடு படத்துக்காச்சு அப்படின்ட்டு. ஆனால் முதல் தடவையாக வந்து ஈஸ்வரனை கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு டப்பிங் பேச வச்சிட்டார். ஒரு படம் பேசிருக்கிறேன், நானியோட சிஸ்டரை டைரக்ட் பண்ண ஏந்தாலஜி மீட் கியூட் அப்படின்னு ஒரு படம், அதில் மட்டும் பேசிக்கிறேன். அது எப்படி, அது வந்து ஒன்லைன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான். இந்த படத்தில் ஈஸ்வர் கம்பல் பண்ணி பேச வச்சாரு. என்னென்னா அங்கேயாவது நானியோட சிஸ்டருக்கு வந்து தெலுங்கு தெரியும், நமக்கு இவருக்கே தெலுங்கு தெரியாது, எப்படி இவரை நம்பி நம்ம களத்தில் இறங்குறது. அப்புறம் கரெக்டாக பேசி கீசி சமாளிச்சுட்டு ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு பேசி இப்போ அந்த நம்பிக்கை வந்தோம்னா, இப்போ லைனாக எல்லா தெலுங்கு படத்துக்கும் வந்து நான் தான் டப்பிங் பேசிட்டேன், தேங்க்யூ ஈஸ்வர் சார், எனக்கு ஒரு இல்லை ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த படத்தில் ஆக்சுவலாக அந்த மீட் கியூட்டுங்கிற படத்தில் எப்படி டப்பிங் பேசுன்னா, ப்ராம்ப்டிங்கில் நடிக்கிறது வேறு, ப்ராம்ப்டிங்கில் டப்பிங் பேச முடியுமா, நான் ப்ராம்ப்டிங்கில் பேசுன ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அவங்க சொல்ல கேட்டு பேசிட்டேன். அதனால் சத்தியதே நீங்கள் ஒன்றும் கவலையே படாதீங்க, நீங்க அடுத்த கூட தமிழ் நீங்க தான் டப் பண்றீங்க, நான் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட நான் உட்காந்துக்கிறேன், அது சும்மா ஈஸியான வேலை. நான் பாருங்க உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி விட்டுறேன் அவ்வளோதான். ஏன்னா
நாங்கள் கரெக்டாக இப்போ முஜியான ஒரு ஹிந்தி படம் நடிச்சோம், இத்தனைக்கும் ஃபுல் காமெடி கேரக்டர் அது, நம்ம இங்கே வடிவேலு பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அது எப்படி என்ன அந்த கேரக்டரில் சூஸ் பண்ணான்னு தெரியல. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆங்க. அதுக்கு நான் தான் பேசியிருக்கிறேன் டப்பிங் ஹிந்தி. ஒரு ஒன்றுமே தெரியாது ஹிந்தியில். என்கிட்ட கேட்பாங்க ஹிந்தியில் ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா, என்ன நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது ஹிந்தியில். அந்த காலத்தில் யாதவன் கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா அப்போ சூப்பர் ஹிட்டு. தர்மேந்திரா சார் வந்து அதில் சொல்லுவார், ட்ரெயின் மேலே ஜம்ப் பண்ணி வந்துட்டு பதிலாக பாரு, அதுதாங்க எனக்கு தெரியும். பதிலானா பழி வாங்குறேன்னு அர்த்தம். சிரி சிரின்னு சிரிப்பாங்க. ஷாருக் கான் வந்து, சார் கேன் யூ ஸ்பீக் எனி, கேன் யூ ஸ்பீக் ஹிந்தி சார், நானும் ஹிந்தி சார் மாட்டேன், பதிலானா பழி வாங்குறேன்னு அர்த்தம். அது தர்ம அது யாதவன் கி பாரத்னு ஒரு படம் இங்கே ஒரு வருஷம் ஓடிச்சு. அப்படி வந்த விஷயம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன், இதில் நான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து அதே மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியான ஆள் யாருன்னு சொல்லுங்க, இவர் தான். ஏன்னா பேன் இண்டியா படம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கேட்டவர்கிட்ட, சார் இப்போ நீங்கள் தான் சூப்பர் பிஸியாக இருப்பீங்க சார், நீங்கள் தமிழ் மட்டும்தான் தெரியுமா வேறு லாங்குவேஜ் தெரியுமா? தெரியாமல் பண்ணிருக்க. ஏன்னா எல்லா லாங்குவேஜுக்கும் நம்ம பேசிடலாம். இந்த அளவுக்கு எனக்கு இங்கே எல்லோரும் வந்து நம்ம ஆளுங்க, அதனால் வந்து பாலா சார் வந்து இதுக்கு போட்ட எஃபர்ட்டு, அந்த பாலா சாருடைய தைரியம், இந்த ஸ்கிரிப்ட் மேலே வச்ச தைரியம். சத்தியமாக சொல்கிறேன், சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, சாரி உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அது வேறு, ஆஹா நாத்திகன் சத்தியா சத்தியமாக என்று சொல்லிவிட்டார் அப்படின்ட்டு, அது வேண்டாம். உண்மையிலேயே பாலா சார் வந்து நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வச்சுக்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து தயவுசெய்து ஒரு படம் பண்ணையில் ஸ்கிரிப்டை படிங்க படித்து பார்த்து இது பெரிய அலசி ஆராய்ஞ்சி அப்புறம் இறங்குங்க. தயவுசெய்து அறகுறையாக வந்து படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க, ஏதோ ஒரு படம் எடுக்கணுமேன்னு வந்துடாதீங்க கொஞ்சம். அது ஏன்னா மற்றவங்க எல்லாம் காசை வாங்குறவங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் காசை போடுறவங்க. அது என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு இன்னும் ஜாலி, நம்ம ஒரு 10 படம் நடிக்கிறோம், அட போகிட்டே 2 படம் போனாலும் ஓகே வந்தாலும் ஓகே அப்படி இருப்போம். ஆனால் ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு பாருங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்லணும், சத்யதேவ் பற்றி தான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாங்க பாருங்க, இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணாருன்னு பாலா சார் தான் சொல்லியிருக்காரு. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் தியேட்டரில் போய் படமே அமைதிப்படை படத்தை நான் இதுவரைக்கும் தியேட்டரில் பார்த்தது இல்லைங்க, உண்மையிலேயே பார்த்தது இல்லை. பார்த்துட்டு வந்து படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை அவ்வளோதான். வாட்டர் வெற்றி வேலை பார்த்தது இல்லை, நான் நடித்த பெரிய பெரிய படம் நான் தியேட்டருக்கே போய் பார்க்கறது இல்லை. ஏன்னா எனக்கு இன்னமும் அதில் டென்ஷனே இருக்கிறது இல்லை, நல்லா இருந்தால் ஓட போகுதுப்பா அப்படின்ட்டு. ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடி ஆகிட்டு, துளசி அண்ணன் துளசி அண்ணன் தான் அதுக்கு பிஆரோ, மிஸ்டர் பாரத் மிஸ்டர் பாரத் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஏவிஎம் கார்டன் தியேட்டரில் விடிஞ்சா கல்யாண படம் டப்பிங் தியேட்டர் பேசிகிட்டு இருக்கிறேன். திடீர்னு ரஜினி சார் வந்துட்டார், ஆ சார் 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 வாங்க சார் அப்படின்னா, சத்யராஜ் எப்படி படம் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்களா மிஸ்டர் பாரத் இப்படியா அப்படியா எப்படி சார், நான் ஒன்றும் விசாரிக்கல சார், ஏன்னா உங்களுக்கு டென்ஷனாக இருக்காது ஒரு படம் இல்லை சார், இல்லை சார் நடிச்சிட்டோம் நல்லா ஓடிச்சுன்னா 10 ப்ரொடியூசர் வரப்போகிறாங்க, நல்லா ஓடலன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் ஆள் இருக்காது, அவ்வளோதானே சார் அப்படின்னு, எப்படி இவ்வளோ கூலாக இருக்கீங்க அப்படின்னாங்க அப்படின்னு கேட்டார். அது மாதிரி பெரிய ஒரு டென்ஷன் ஆகிக்கிற பார்ட்டி இல்லை, பட் ஆக்சுவலாக ஒரு ஹீரோ உங்களை மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி டாலி தனஞ்சயன் அவர் வரல, அவங்க எல்லாருக்கும் பாராட்டுகள். சத்யா இன்னொரு ஆக்டர் சத்யா நம்ம பேரில் அவர் இருக்கார், காமெடி ஆக்டர், அவர் சீனெல்லாம் வந்து தியேட்டரில் தெரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் யார் பாருங்க, ஹீரோயினை பற்றி நான் தான் பேசுகிறேன், நியாயப்படி ஹீரோ பேசிருக்கணும். ஹீரோயினை பற்றி ஹீரோவில் பேசினா நான் அப்பா வேசத்தில் இருக்கேன், நான் பேசுகிறேன் பாருங்க. பிரியா பவானி சங்கர் வந்து ஹேட்ரிக் கிடச்சிருச்சுல்ல, 3 கூட கண்டினியூஸாக சக்ஸஸ் பாருங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ஆமாட்டாங்க எங்கள் ஊருக்காரங்க ரொம்ப, அதுக்கு மட்டும் நல்லா தலையாட்டுறாங்க பெரியார் பவானி சங்கர் ஹேட்ரிக் கிடைச்சிச்சுன்னு. அதனால இப்போ ஒரு சந்தோஷமாக இருக்குது, தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்குது. அது காரணம் வந்து பத்திரிகை நண்பர்களாகிய நீங்களும் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த ரசிக பெருமக்கள் தான், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி யாராச்சும் விட்டுருந்தேன்னா மறந்து மன்னிச்சுக்கோங்க. அவன் விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது, அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்கிறது பிடிக்காது அவருடைய தனி மனிதனுடைய விருப்பம், அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன், அது கொஞ்சம் இருந்ததாக நானும் உணர்றேன். ஏன்னா நான் நல்லா இருக்குதுன்னு நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலாக அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃபையெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அதை எப்படி ரிவ்யூக்குள்ளே வரும், அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்மந்தம் இல்லையா? இல்ல சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்றது இல்ல. இப்ப தியேட்டர்ஸ் வந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்கற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த படம் நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும். சோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் சார் ஆகணும். படம் ரிலீஸ் பண்றோன்றது பப்ளிக் தான்.
அவங்க சொல்ற பாயிண்ட்டையும் நம்ம ஏத்துட்டு தானே சார் ஆகணும், நல்லா இல்லைன்னா நல்லா ஏத்துட்டு தானே ஆகணும். இல்லை அது ஏற்றுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் என்னென்ன ஒரு கல்ட்டு டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஏ எப்படி பார்த்தியா அவங்க யாருன்னே தெரியாது, எப்படி வச்சு அடிச்ச பார்த்தியா வச்சு செஞ்ச பார்த்தியா ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நாளைக்கு அடுத்த படத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஏய் நான் உன்னை மீறி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம். நிச்சயமாக வந்து ஒரு படத்தில் இருக்கிற நிறை குறைகளை சொல்ல, அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவ்யூக்குள்ளே அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க, இவர் ஒருத்தர் தான் பணம் போடுறவர் இல்லையா, அதனால வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப்பை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதில் எந்த ஒரு மோசம் வரவங்களுக்கும் ஆ பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க, அதை தாண்டி பர்சனலாக ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அவ்வளோதான் ஈரோ சார்,